ரயன் என் கூட பேச மாட்டான்னு சௌந்தர்யா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னதுன்னா, நேத்து நைட்டு ஜெஃப்ரி கிட்ட பேசுறதுக்காக சௌந்தர்யா வந்துட்டு இருப்பாங்க. அது வந்து ரயனுக்கு பிடிக்கலையா, சோ வந்து ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்களாம். ரயனும் சௌந்தர்யா கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த மோதிரத்தை அவரோட செயின்ல இருந்து எடுத்து சௌந்தர்யா கிட்டயே திருப்பி கொடுத்துடுறாப்ல. அண்ட் இன்னைக்கு வந்து பெண்கள் அணி சமைக்க போகும்போது ஆண்கள் அணி சொல்ற டாஸ்கை வந்து செய்ய முடியாதுன்றாங்க. அது காரணம் என்னதுன்னா, சமையல் ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் பெண்கள் அணி இடுப்புல கையை வச்சுட்டு ஒரே பொசிஷன்ல நிக்கணும்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் என்னால பண்ண முடியும், எவ்வளவு நேரத்துக்கு இப்படி இருக்க முடியும், இதெல்லாம் ஒரு டாஸ்கானு எல்லாரும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. முக்கியமா ஆனந்தி வந்துட்டு, நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னால இதை பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அண்ட் விஷாலும் இதுல சலுகை வேணும் அதுல சலுகை வேணும்னு கேட்டுங்கிறாங்க. போற போக்க பார்த்தா கோடே வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ண மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதேதான் பெண்கள் அணி ஒரு டாஸ்க் கொடுக்கும் போது ஆண்கள் அணி வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆண்கள் அணி ஒரு விஷயம் சொல்லும் போது பெண்கள் அணி கண்டிப்பா செஞ்சேதான் ஆகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன்ல இருக்காங்க. ஆணாதிக்கம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள அதிகமா தாங்க இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.